श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் செய்து அரங்கு ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூடு புக்கு எனதாவியை நின்னுருக்கி உண்கின்றார் இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே। ஸ்ரீ கிருஷ்ணாவதார அனுபவம் என்பது பலவிதமாக இருக்கு। பகவான் கண்ணனை அவனுடைய பால லீலைகளை அனுபவிக்கும் போது சின்ன குழந்தையாக பெருமாளை அனுபவிக்கிறோம். பெரியாழ்வார் எப்படி யசோதா பாவத்திலே நின்று குழந்ததே கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தா மாதிரி அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் கண்ணனுடைய பால லீலைகளை அனுபவிக்க முடியும். நவனை தெளியிலை முதலானதெல்லாம் அனுபவிக்க முடியும். கண்ணன் நவநீத நீரை கண்ணன் போய் ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் நவநீதத்தை சாட்டான் அப்படின்னும் போது நம்ம கிரகத்திலையும் கண்ணன் வருவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதே மாதிரியாக அசுர சம்ஹாரங்கள்லாம் பண்ணான் கண்ணன் அப்படின்னும் போதும் மலையை பிடித்து நின்றான் கண்ணன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு லீலைகள் கம்சவதம் முதலானதெல்லாம் பார்க்கும்போது பகவானுடைய விக்ரமத்தை நாம் அனுபவிக்கிறோம். பராக்கிரமத்தை அனுபவித்து அவன் சூரன் முதலானதாக அதை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி கோபிகா லீலைகள் முதலானதெல்லாம் பார்க்கும்போது நாம் பிரேமபாவத்தோடு அனுபவிக்கிறோம். அதே மாதிரியாக பகவத்கீதை உபதேசம் பண்ணால் முதலான வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் இந்த சரணாகதி நெறியை காட்டி கொடுத்தவன் என்பதாக அனுபவிக்கிறோம். அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் இப்போ பெரிய பாரதம் கை செய்து, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சுவாமி நம்மாழ்வார் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்துன்னு ஒன்னொன்னா சொல்றேன். மகாபாரத யுத்தத்துல பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கும் பொழுது கிருஷ்ணனை ஒரு வித்தியாசமான உணர்விலே நாம் அனுபவிக்க முடியும். அவன் குழந்தையா இல்ல, நாயகனாக இல்லை, என்ன நமக்கு நெருங்கின தோழனாக, நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவனாக, நமக்கு எல்லா காரியத்தையும் சாதித்து கொடுப்பவனாக இப்படி நாம் அனுபவிக்க முடியும். இப்படின்னா பாண்டவர்கள்லாம் அப்படிதானே பார்த்தார்கள். மகாபாரத்தை பார்த்தா மொத்தமும் பாண்டவர்களுக்கு கூடவே கண்ணன் இருந்து சகல சகாயமும் செய்து கொடுத்துருக்கான், எல்லா ஆபத்திலிருந்தும் அவர்களுக்கு வந்து ரட்சணம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மளோடையும் கூட இருக்கான், நமக்கும் ரட்சகனாக இருக்கான் அப்படின்னு ஒரு சுஹிருத் பாவத்துல சத்திய பக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ரீதியில சக்கிய பக்தியில இவனை அனுபவிக்க முடியும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுக்ரீவன் பண்ணது சக்கிய பக்தி என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரி மகாபாரத்திலே பார்த்தோம்னா அர்ஜுனன் பண்ணது சக்கிய பக்தி. கண்ணனுக்கு அத்தனை நெருக்கமாக இருந்தான். கண்ணனும் ஒரு சகா என்கிற நிலையில இருந்து ஒரு சுகிருத்தனா என்ன, சுகிருத்தனா என்ன, சகானா என்னன்னு கேட்டா ஆபத்து வரும்போது யார் கூட இருக்கானோ அவன்தான் சுகிருத்து. அந்த மாதிரி ரீதியில பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு சகல சகாயமும் பண்ணி அவர்களுடைய ஸ்ரேயஸை தான் பொறுப்பேற்று நடத்தி கொள்கிறான். அதனாலே அந்த ரீதியில பகவான் நம்ம கூடவே இருப்பான் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நாம் இப்போது இந்த இடத்திலே பெரிய பாரதம் கை செய்து என்கிறது மூலமாக நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல நேற்று ஆச்சரியமாக பார்த்தபோது கண்ணன் பாண்டவர்களோடு கூட இருந்து மந்திராலோசனைகள்லாம் பண்ணி கொண்டு இருந்தபோது தர்மபுத்திரர் கண்ணன் கிட்ட கேட்கிறார், எனக்காக நீ தூத்து போக முடியுமா அப்படின்னு கேட்க, உமக்காக நான் எதை வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு தூத்திய பிரசங்கோத்சுகம்னு சொல்ற மாதிரி உடனே கிளம்புறானாம் கண்ணன். தூத்து போறதுலையும் தேர் ஓட்டுறதுலையும் கண்ணனுக்கு அத்தனை ஆசை. இது ரெண்டுமே சாதாரணமானவர்கள் பண்ணக்கூடிய காரியம். ஒரு மகாராஜாவை போய் தூது அனுப்ப முடியாது. நகி பிரதிஷ்டா பிரேஷ்யந்தே
பிரேஷ்யந்தே ஹி தரே ஜனாஹ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். ஆஞ்சநேயர் சொல்ற, என்ன தூத் அனுப்பிச்சிருக்காருன்னா பாரு, அப்போ வானரங்கள் மொத்த பேரும் என்ன காட்டிலும் பெரியவா. ஏன்னா தூத் அனுப்புறத இருக்கிறதுலே யார் நீச்சனா இருக்கானோ அவனை பார்த்துதான் தூத் அனுப்புவான், யார் வீராதி வீரனாக இருக்கானோ அவனை தூத் அனுப்ப மாட்டான். ஏன்னா தூதுக்குன்னு எதிரி பட்சம் போனவன் திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது. எதிர்பட்சம் போனான்னா அவன் சில சமயம் அங்கேயே ஏதாவது ஆபத்து வரலாம், அவனுக்கு பிராண ஆபத்து கூட வரலாம். அதனால ரொம்ப பெரியவாளா இருக்கிறவாளை பார்த்து தூத் அனுப்ப மாட்டான். நூறு காரியம் பெரியவாளை தூத் அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவர்களை போய் இந்த மாதிரி சாதாரண காரியங்கள்ல நிகிருஷ்ட காரியங்கள்லாம் செய்ய சொல்ல முடியாது. அதனாலதான் என்னை அனுப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆஞ்சநேயர் ரொம்ப வினயத்தோட சொல்ற சீதா பிராட்டி கிட்ட. இப்போ நானே இப்படி இருக்கேன்னா அப்ப மற்ற பேர்லாம் எப்படி இருப்பா பாருங்க, எல்லாரும் மகாவீரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்க இந்த வச்சனம் இருக்கு, நகி பிரகிருஷ்டாக பிரேஷியந்தே அப்படின்னு உயர்ந்தவாள் போய் தூது அனுப்புவாளான்னா அப்படிங்கிறாரு. இது ஆஞ்சநேயர் வினயத்தோட சொன்ன வாக்கு. ஆனா அது லோக நியாயத்தை சொல்லியிருக்காருங்க. அது மாதிரி பார்த்தோம்னா கண்ணனை போய் தூது அனுப்ப முடியுமா? ஒரு எந்த ராஜாவையுமே அனுப்ப முடியாது. ஏதோ சாதாரணமான ஒருத்தரை பார்த்து தான் நீ தூது அனுப்பணும். ஆனா கண்ணனை பார்த்து நீ எனக்காக தூது போக முடியுமான்னு ஒருத்தர் கேட்க உடனே கண்ணன் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்னா எந்த அளவு ஸ்நேகம் இருக்கணும்னு பார்த்துக்கும். மற்ற பேர் யாரும் ஒத்துக்க மாட்டாளே இந்த மாதிரியா, கேட்கவும் முடியாது ஒத்துக்கவும் முடியாது. தர்மபுத்திரர் கேட்கிறான்னா அதுக்கும் காரணம் சௌஹார்தந்தான், கண்ணன் ஒத்துக்கிறான்னா அதுக்கும் காரணம் சௌஹார்தந்தான், நல்ல ஹிருதயம் சுஹிருத் பாவம் இருக்கிறபடினாரு. அதே மாதிரிதான் எனக்கு சாரதியாக இருக்கணும் அப்படின்னாலும் அப்பவும் அதுதான், நான் உனக்கு சாரதியாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துக்கிறான் கண்ணன். அதுவும் இதே மாதிரிதான். ஏன்னா மகாவீரர்கள் மகாரதர்கள்லாம் சாரதியா இருக்க மாட்டா, அவர்கள ரதிகளாக இருப்பார்கள், தேர்ல இருக்கிறவா. அவன் தேரோட்டி தானே, ஆனா தேரோட்டியா இருக்கிறதுக்கு கண்ணன் ஒத்துக்கிறான். அதான் அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தேரு மூருந்து அப்படின்னு. செஞ்சொழாளர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் பேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகா. மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே. செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் பேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகா. ஆச்சரியமான வாசனம் இது. அழகா சொல்வார்கள், மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசு தேவனேன்னு அழகா சொல்லுவார்கள். தீதிலாத தூதனாய், ஒரு தூதன் மாத்திரம் இல்ல தீதிலாத தூதனா போறானா அவர், தேரும் ஊர்ந்து, அதுக்கு மாத்திரம் தேரும் ஊர்ந்து தேசு உயர்ந்த. இந்த காரியங்கள்லாம் செஞ்சா ஒருத்தருடைய புகழ் குறையணுமோ இல்லையோ, அவர் என்னமோ பெரியவன் நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா தூது போறார், அவர் என்னமோ பெரியவன் நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா சண்டை போடல, அவர் தேரோட்டி தானா. ஏதோ மகாபாரதத்துல யுத்தங்கள்ல பங்கெடுக்கிறேன் பார்த்தானா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் தேரோட்டி அப்படின்னு எல்லாரும் இகழணும் இல்லையோ. ஆனால் கண்ணனுக்கு புகழ் அதிகமாயிட்டு, ஏன்னா கண்ணனுடைய புகழுக்கு குறைவு யாராலையும் பண்ண முடியாது. குறைவு படுத்தினானா அவர்கள் புத்தியில தான் குறைவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அப்படிப்பட்ட கண்ணன் வந்து தேரும் ஊர்ந்து தூதனாய் போய் தூதனுமாம் நாதனுமாக தூதனமாகவும் இருந்தான் தேரும் ஊர்ந்தான் அப்படின் போது தேசு உயர்ந்த, அவனுடைய தேஜஸ் உயர்ந்தது அப்படிங்கிற. அப்படிப்பட்ட கண்ணன் இப்ப பாண்டவர்களுக்காக பாண்டவ தூதன் என்று தன்னுடைய திருநாமத்தையே வைத்துக் கொண்ட கண்ணன் பாண்டவ தூதனாக இங்கே ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருக்கான், விதுரருடைய கிரகத்திலே தங்கியிருக்கான் அப்படின்னு நேற்று பார்த்தோம். விதுரான்னானி புஜே சுச்சீனி குணவந்திச்ச, விதுருடைய அன்னங்களை சாப்பிட்டாரா, ரொம்ப சுச்சீனிங்கிறார், ரொம்ப சுத்தமானது, சுத்தமா இருந்து விதுரர் போட்டிருக்க. இதை பத்தி விசாரங்கள்லாம் சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்துல சாய்ச்சிருக்க, அங்க பாத்துக்கணும். அப்படி விதுருடைய கிரகத்துல தங்கியிருந்து குந்தி அம்மாவெல்லாம் பார்த்து குசல பிரசனங்கள் எல்லாம் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் துரியோதனனை பார்க்க போனார். சபைக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லி ஆக வேண்டியவாள்லாம் பார்க்க முடியும், பந்துக்கள் தானே வரலாம் கிட்டத்தட்ட. துரியோதன் பந்துன்னு இல்லை, இந்த கூட ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவன், ரொம்ப வேண்டியவன். அவள்லாம் இந்த ராஜகீய காரியமா வந்து சபையில பாக்குறது நாளைக்கு இருக்கட்டும், இன்னைக்கு போய் வெறும் போய் ஆத்துக்கு போய் குசல பிரசனம் பண்ணி எப்படி இருக்க என்ன எதுன்னு எல்லாம் ஏற்பாடு எல்லாம் இதெல்லாம் விசாரிக்கலாம் முடியும். அதனால சுகிருத் பாவத்தினால துரியோதனனை பாக்குறதுக்கு துரியோதனனுடைய பவனத்துக்கு கண்ணன் போனார்.
துரியோதன் சரின்னு ரொம்ப உபச்சார கண்ணன் வருவாங்கிறது தெரியும். அதனால அதுக்கேற்ற உபச்சாரங்கள்லாம் எடுத்து வச்சு கண்ணன் கிட்ட இதெல்லாம் ஏற்றுக்கணும், இந்த பழங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும், இன்னும் எங்காத்துல ஆகாரத்தை எல்லாம் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னான், கிருத்தார்த்தம் தாம் சகாமாத்தியம் சமர்ச்சிஷ்யாமி பாரதாவி, எல்லாம் வந்த காரியம் ஆகட்டும் அப்புறம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு தந்திரம், நான் வந்த காரியம் முதல்ல நல்லபடி நடக்கட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் உங்காத்துல கை நினைக்கிறேன் அப்படின்னு வாங்கி. இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, நம்ம ஒருத்தராத்திர சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்பா அவளுக்கு கடமைப்பட்டுட்டோம். ஏன்னா உண்ட வீடு ஆகாரம் கொடுத்தவர்கோ அவளுக்கு எதுல எதுவும் பேச முடியாது. ஒரு நாள் சாப்பிட்டா கூட, ஒரு வேளை சாப்பிட்டா கூட, நம்ம யாராவது ஒருத்தராத்துல ஒரு வேளை சாப்பிட்டோம்னா கூட அவளுக்கு எதிராக அந்த சமயத்துல உடனே நம்மளால பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படி பேசுறவனா இருந்தா அவன் மனுஷனே இல்லை, அவன் கிருதக்னன், அவன் மிருகத்தை காட்டிலும் மோசமானவனா இருப்பான். ஆகாரம் கொடுத்த ஒரு வீட்டுல போய் அந்த வீட்டுக்கே எதிராக பேசுவாளா யாராவது? அதனால ரொம்ப புத்திசாலிகள்லாம் என்ன பண்ணுவான் கேட்டா, இந்த மாதிரி ஒரு சங்கடம் வரும்போது அந்த இடத்துல சாப்பிடவே மாட்டான், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு பெரிய தீர்மானங்கள்லாம் எடுக்கணும்னா வரும்போது காரியம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மாதிரியாக கண்ணன் சொன்னா, அதனால வந்த காரியம் ஆகட்டும்பா, அதுக்கப்புறம் சாப்பிடலாம், உங்க காத்துல வந்து நல்லா விருந்தே சாப்பிடுறேன், வந்த காரியம் முதல்ல ஆகட்டும் அப்படின்னா, துரியோதனன் சொன்னான், கிருதார்த்தம் வா கிருதார்த்தம் வா துவாம் வயம் மதுசூதன பூஜாம் கிருதாம் பிரியமானைஹி மாமன்ஸ்தாஹ புருஷோத்தமா. அண்ணா ஏன் நீ இப்படி பேசுற? வந்த காரியம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி, நாங்க கொடுக்குற பூஜையை நீ ஏத்துக்க வேண்டாமா? நாங்களா ஒரு நல்ல பாவத்துல தானே கொடுக்குறோம், அந்த ராஜகீய காரியங்கிறது வேற, அதை பத்தி அப்புறம் பார்த்துப்போம். இப்ப நாம சுகிருத் பாவத்தினாலே நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோயே. எதுவானாலும் ஒரு பூஜைன்னு ஒண்ணு பண்ணும்போது அது ஏத்துக்கணும் இல்லையா, பொதுவாக மரியாதைன்னு ஒண்ணு கொடுக்கும்போது அது ஏத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி நீ ஏத்துக்கலாமே அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் சொன்னான், துரியோதனா நீ தான் கொஞ்சம் சாத்துரியமா பேசுறதா நினைச்சிருந்து தப்பா பேசுறேன், கணக்குப்படி பார்த்தா நீ எனக்கு ஆகாரமே போடக்கூடாது, நானும் உங்க ஆத்துல சாப்பிடக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட சுகிருத்தா இல்லையே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்துருக்கள் மாதிரி தானே இருக்கும், வெளியில வேணா சுகிருத் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், வாயில வேணா ஒரு புன்னகைன்னு சிரிப்பு அப்படின்னு ஒண்ணு வாயில இருக்கு, ஆனா ரெண்டு பேர் மனசுலயும் என்ன இருக்கு? உன் மனசுல என்னை பத்தி என்ன இருக்கு? என் மனசுல உன்னை பத்தி என்ன இருக்கு? சத்ருபாவம் இருக்கா சுகிருத் பாவம் இருக்கா, என்ன இருக்குன்னு பார்க்கணும். துரியோதனன் சொல்றான், நான் உன்னை எதிரியா நான் நினைக்க வேண்டிய காரியமே இல்லையே அப்படின்னா, நீ பாண்டவர்கள எதிரியா நினைக்கிற இல்லையா, அப்ப எனக்கும் எதிரி தான். விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேது பாண்டவான் த்விஷசே ராஜன்னு, பாண்டவர்களை துவேஷிக்கிறியே, சத்ரு அப்ப எனக்கும் சத்ரு, அப்ப சத்ருடைய சாதத்தை சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது, சத்ருக்கு சாதம் போடக்கூடாது, சத்ருவை கூட்டு வச்சு ஆகாரம்லாம் யாரும் போட மாட்டான், நண்பனை தான் கூட்டு வச்சு ஆகாரங்கள்லாம் போடுவான், இல்லை அதிதியை கூட்டு வச்சு போடலாம், உன்ன பொண்ணு தெரியாதவனானா கூட பரவாயில்ல, சத்ருவை கூட்டு வச்சு ஆகாரங்கள்லாம் யாரும் போட மாட்டான், ஏன்னா அந்த சத்ரு என்ன பண்ணுவான்னு தெரியாது, அது மாதிரி அந்த சத்ருவும் இவனுடைய ஆகாரத்தை சாப்பிட மாட்டான், ஏன்னா அந்த ஆகாரத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. மனசு அவ்வளோ துவேஷபாவத்தில் இருக்கும்போது ஆகாரம் போடுறதும் சரி கிடையாது, ஆகாரம் சாப்பிட்றதும் சரி கிடையாது, இதுதானே சாஸ்திரம். உங்ககிட்ட என்ன துவேஷம் இருக்குன்னா, பாண்டவர்கள்கிட்ட துவேஷம் இருக்கேன், நான் பாண்டவர்கள்ட்ட துவேஷம் இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, மம பிராணாகி பாண்டவாக யஸ்மான் துவேஷ்டி சதான் துவேஷ்டி யஸ்தானு சமாமனு யஸ்தான் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி மம பிராணாகி பாண்டவா, பாண்டவர்கள் எனக்கு பிராணன் ஆச்சேப்பா, அப்ப நான் உன்னுடைய பிராணனுக்கு தான் சத்ரு, உனக்கு சத்ரு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரையா பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னுடைய உயிரோட இருக்கிறது தான் பிடிக்காது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கும், ஆனா நீ உயிரோடு இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாண்டவர்கள் எனக்கு பிராணம், பாண்டவர்களுக்கு யார் மித்திரர்களோ அவர்கள் எனக்கு மித்திரர்கள், பாண்டவர்களுக்கு யார் சத்ருக்களோ அவர்கள் எனக்கு சத்ருகள், அதனால மனசு ரெண்டு பேருக்கும் சரி கிடையாது, நீ வந்து என்னை சத்ருவாக பாவிக்கிற, பகவான் தானே சொல்றானே தவிர பகவான் வந்து துரியோதனுக்கு ஹிதத்தை தான் சொல்ல போறான், அதனால கண்ணன் கிட்ட துவேஷம் கிடையாது, ஆனா துஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தம் நைவ போதியேன்னு சொல்ற, இருந்தா கூட பாண்டவர்களுக்கு எதிரிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் கண்ணனுக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, திரௌபதியை படாதபாடு படுத்தினான்ங்கிற எண்ணம் மாத்திரம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, மனசு விட்டு போகலையே.
அதனால தான் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்றேன் அப்படினு சொல்லிட்டு துரியோதனன் கிட்ட விடைபெற்று கம்பீரமாக குசல பிரசனம் பண்ணணும் போயிட்டு கடைசியில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் விதுருடைய கிரகத்துக்கு வந்தார் அன்னைக்கு ராத்திரி விதுருடைய கிரகத்துல விதுரோட பேசிண்டே காலம் கழிந்தது ததா கதயதோ ரேவ சா வியதீயாய சர்வரி அழகா சொல்ற இப்படியே ராத்திரி போயிடுதான் பேசிண்டே இருக்கா விதுரம் கடனும் ரொம்ப நாள் அடுத்து பேசி அதனால பேசிண்டே இருக்குமோ அப்படியே ராத்திரி போயிட்டு தான் பேசி முடியல ராத்திரி கழிஞ்சு பிமான வேலை வந்துருக்கு தர்மார்த்த காம யுக்தாச்ச விசித்திரார்த்த பதாட்சணம் அப்படி என்ன பேசினான் ஏதாவது கதையெல்லாம் பேசினாளா ரொம்ப தும்பு பேசினாளான்னா தர்மார்த்தங்களை தான் பேசினான் விதுரை போய் கண்டதெல்லாம் பேச மாட்டார் மகா ஜானி அவர் மகா தர்மாத்மா தர்மசாஸ்திரங்கள்ல தர்ம சூக்ஷங்களை எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தார் ராஜ்ய நீதிகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தார் இதுதான் அவ பேசிட்டு இருந்தது இதை பேசிட்டு இருந்தே இப்படியே அர்ஜுனனும் பகவான் கண்ணனும் தர்மஸ்ய பிரபு ஆச்சு இவரும் தர்மாத்மாவுடைய அவதாரம் இவர் விதுரங்கவர் சாட்சாத் தர்மராஜனுடைய அவதாரமாவே இருக்கிறவர் அதனால இவர் ரெண்டு பேர் பேசினா இவ்வளவு நல்லா இருக்கும் இவ தர்மத்தை தவிர வேற என்னத்தை பேச போறா இவர்கள் எல்லாம் भुक्तवन्तमासीनं दिशायां विदुरो ब्रवीत् नेदं सम्यक् व्यवसितं केशवागमनं तव அப்படி பேசிட்டு போது விதுர மெதுவா சொன்னார் கிருஷ்ணா எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு நான் சொல்லட்டுமா தாராளமா சொல்லு விதுரரை தவிர எனக்கு வேண்டியவன் உன்னை தவிர எனக்கு வேண்டியவன் யார் நன்னா சொல்லுங்கிறார் கண்ணனுக்கு யார் யார் என்னென்னங்கிறது நன்னா தெரியும் கிருஷ்ணாவதாரம் முடிகிற சமயத்துல கடைசியில அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணான் பகவான் வந்து தன்னடி சோதிக்கு எழுந்துள்ள சமயத்துல கிருஷ்ணனோட கூட இருந்தது உத்தவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அந்த உத்தவர்கிட்ட கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை விதுரன் என்னை தேடி வருவான் தீர்த்த யாத்திரை போயிருந்தார் விதுர தீர்த்த யாத்திரை போயிருக்கிற விதுரன் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வந்தவுடனே முதல்ல என்னதான் கேட்பான் கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு தான் கேட்பான் என்னை தேடிதான் வருவான் என்னை பார்க்கணும் தான் ஆசைப்படுவான் நான் இல்லைன்னு உடனே அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் கண்ணனை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் அப்ப அவருக்கு ஆறுதல் சொன்னவ இல்லையா விதுரனுக்கு அதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அது அப்படியே விதுரர்கிட்ட சொல்லிடும் அப்படின்னு விதுரர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா மைத்திரேயரை போய் பார்த்து உபதேசங்களை வாங்கிக்க சொல்லும் கிருஷ்ணன் போனா கூட ஞானம் கிடைக்கணும் முடியும் அதனால மைத்ரேயர் கிட்ட போய் உபதேசங்களை வாங்கிக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சந்தேகம் இது கிருஷ்ணன் கடைசி காலத்துல தன்னடி சோதிக்கு போகும்போது பக்கத்துல இல்லாத விதுரனை மனசுல நினைச்சு பொறுப்பா ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருக்கான்னா விதுரர்கிட்ட எத்தனை பிரீத்தி இருக்கணும் பார்க்கணும் அண்ணனுக்கு அத்தனை பிரீத்தி விதுரன் கிட்ட ஏன்னா ஞானி அதான் காரணம் ஞானி துவாத்மைவமே மதம் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சதுர்லபா பகவத்கீதையில இந்த மாதிரி விதுரர் மாதிரி பீஷ்ம மாதிரி இருக்கும் அந்த மனசுல வச்சுட்டு தான் இந்த வார்த்தையை பகவான் சொல்றான் ஞானிதோ ஆத்மெய்வ மேமதம் இந்த ஞானிகள் இருக்காளே எனக்கு ஆத்மாவா என்னுடைய உயிர் அவர்கள் வாசுதேவ சர்வமிதி அவளை கேளுங்க வாசுதேவன் சர்வம்னுவா உங்களுக்கு என்ன வேணும்னா வாசுதேவன் தான் வேணும் உங்களுக்கு பிராப்தியம் யாருன்னா வாசுதேவன் தான் உங்களுக்கு உபாயம் யாருன்னா வாசுதேவன் தான் சகலமும் வாசுதேவன் தான் சகல வஸ்துக்களும் வாசுதேவன் மாத்திரம் இல்லை அவளுக்கு உபாயமும் வாசுதேவன் தான் சகலமும் பகவான் தான் வேற எதுவுமே கிடையாது ச மகாத்மா அப்படிப்பட்டவன் மகாத்மாப்பா பகவான் கையினாலே மகாத்மான் பட்டம் வாங்கினவா அவ ச துர்லபா அவ எனக்கு கிடைக்க மாட்டாங்க நான் பகவான் எத்தனை பேர் கிடைக்கிறா எனக்கு இப்படிப்பட்ட ஞானிகள் யார் இருக்கா வாசுதேவ சர்வம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஞானிகள் எத்தனை பேர் இருக்கா எனக்கே ரொம்ப ரேர் அப்படின்னு பகவானே கஷ்டப்படுறான் துர்லபன் எனக்கு இந்த மாதிரி மனுஷா கிடைக்க மாட்டா கிடைச்சவளை போய் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஞானியனுடைய பெருமையை சொல்லும் போது இவெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கண்ணன் சொல்றான் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சதுர்லபா அப்படின்னு அப்படி பகவான் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரமா இருக்கக்கூடியவர் விதுரர் அதனால அவரோட ரொம்ப சகஜமா பெருமாள் பேசிட்டு இருக்கான் கண்ணன் நான் ஒரு விஷயம் சொல்லணுமே தாராளமா சொல்லு என்ன விஷயம் அப்படின்னா நேதம் சம்யக் வியவசிதம் கேசவ ஆகமனம் தவ நீ இப்படி தூது வந்தது சரின்னு எனக்கு தோணலப்பா அப்படின்ட்டான்
எல்லாரும் கொண்டாடுறான். நீ தூது என்ன, நான் தூது வர்றது தப்புன்னு சொல்றியா? இல்ல நான் அப்படி சொல்லல, நீ பாண்டவர்களுக்காக நீ எது வேணுமானாலும் செய்வாய், நீ பக்த பராதீனன், நீ ஆசிரித பாரதந்திரத்தை ஏறிட்டுக் கொள்பவன், ஆசிரியர்களுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவன், உன்னுடைய சுபாவம் எனக்கு தெரியாதா? நான் அது சொல்லல, இந்த துரியோதனன் கிட்ட வர இல்லையா அது தப்பு, இவெல்லாம் துஷ்டன், யார் எதை சொன்னாலும் கேட்காதவன், ஆச்சாரியர் சொன்னாலே கேட்காதவன், அப்பா சொன்னாலே கேட்காதவன், வியாசர் வந்து நேர சொன்னா கேட்காதவன், துரோணாச்சாரியர் சொன்னா கேட்காதவன், பிதாமகர் பீஷ்மர் சொன்னா கேட்காதவன், நீ சொன்னா கேட்டுட போறான், பெருமாள் சொன்னா கேட்காதவாள்லாம் கூட ஆச்சாரியர் சொன்னா கேட்டுடுவான், அப்படிதானே பார்த்துருக்கோம். ஆனா ஆச்சாரியன் சொன்னாலும் கேட்காதவன், அப்பா சொன்னாலும் கேட்காதவன், அம்மா சொன்னா, காந்தாரி சொல்ற அம்மா சொன்னாலும் கேட்காதவன், நீ சொன்னா கேட்க போறானா? உன்னை அவமரியாதை படுத்துவான். நீ போயும் போயும் இந்த துரியோதனன் கிட்ட போய் நீ தூது வரையே, அதை நினைச்சாதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேதம் சம்யக் வியவசிதம், இது என்னமோ பொருத்தமா எனக்கு தோணல, உன்னுடைய குணத்துக்கு ஏத்ததா இது தெரியல. கண்ணன் தூது போனான்னா ஒரு பெருமை தான், அது வாஸ்தவம் தான், பாண்டவர்களுக்கு தூது போனான் பாண்டவ தூதன்னா பெருமை தான், ஆனா துரியோதனன் கிட்ட தூது போனான் அப்படின்னா அது பெருமையா எனக்கு தோணல. இதுல என்ன இருக்க பெருமைப்படுறதுக்கு, துரியோதனன் கிட்ட போய் எதுக்கு தூது போனோம்? ஒருத்தன் எல்லாம் வரலாம், எதுவும் சொன்னா கேட்க மாட்டான்பா, அதெல்லாம் போய் பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் சொல்லி கேட்கிற ஜென்மமா இருந்தா பரவாயில்லை, அப்படிதான் சொல்லணும், உனக்கு தெரியாததான் அப்படின்னா கண்ணன் சொன்னான் அப்படி இல்ல விதுரரே, நச்சே தாதாசியே பல திஷ்டவசை, நான் சொல்லி பார்க்க போறேன், நான் பிரயத்தனம் பண்ண போறேன், அவன் ஏத்துண்டான்னு வச்சுக்கோ, நல்லது. ஏத்துக்கல அப்படின்னா அப்ப அவன் பாடு, அவன் என்ன நடக்கிறதோ நடக்க, அவனுக்கு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், யுத்தம்னா யுத்தம் நடக்கட்டும், யுத்தத்துல மரணம்னா மரணம் நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், ஆனால் நான் சொல்றத சொல்ல போறேன், பாண்டவர்களுக்காக தர்மபுத்திரருக்காக நான் சொல்ல போறேன், தர்மபுத்தர் போய் சொல்லிட்டு வான்னு சொல்லிருக்கிறேன், அதனால நான் சொல்லதான் போறேன், நான் பிரயத்தனம் பண்ண போறேன், அவன் ஏத்துண்டா நல்லது, ஏத்துக்காட்டா அவனுக்கு தான் இது, அந்த விஷயத்துல எனக்கு வந்து எந்த விதமான சுகமோ சோகமோ இதுவோ எதுவுமே கிடையாது, நான் உதாசீனன் அப்படிங்கிறேன். இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரம், இதெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் நமக்கும் பகவான் என்ன பண்ணிருக்கான்னா சொல்லியிருக்க, சாஸ்திரத்துல சொல்லாத விஷயம் கிடையாது, துரியோதனன் நேர போய் சொல்ற மாதிரி நமக்கு சாஸ்திரத்து மூலமாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அதை ஏத்துண்டா பகவான் சொல்ற சாஸ்திரத்துல நம்ம கொடுக்கற கௌரவம் என்னன்னு கேட்டா, சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே நேரம் வந்து சொன்னா என்ன கௌரவமோ அந்த கௌரவம் கொடுக்கணும், சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு நமக்கு அப்படின்னா இந்த காரியத்தை செய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா சாட்சாத் பகவானுடைய திருவுள்ளவது, ஏன்னா விதையச்ச வைதிகாக ததீய கம்பீர மனோனுசாரினா அப்படின்னு தானே சொல்ற, வேத விதிகள் மொத்தமுமே எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப கிருஷ்ணனே நேரம் வந்து சொல்லணும்னா சாஸ்திரத்துல இருக்குன்னா கிருஷ்ணன் சொல்லிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவ ஆஜ்ஞா, வேதமாகட்டும் ஸ்மிருதி ஆகட்டும் எல்லாம் என்னுடைய ஆஜ்ஞைங்கிறான் கண்ணன். ஸ்ருதி ஸ்மிருதி மமை இவாஜ்ஞா யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆஜ்ஞா சேதி மம துரோகி, இந்த ஆஜ்ஞையை யார் கடைபிடிக்கிறியோ, சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்தை யார் கடைபிடிக்கலையோ அவன் மம துரோகின்னுட்டான், அவன் எனக்கு துரோகி, நான் சொன்னா கேட்கலாம் எனக்கு துரோகி தான் அர்த்தம். மத் பக்தோபி ந வைஷ்ணவா, என்னுடைய பக்தன் சொல்லிண்டா போருமா எனக்கு துரோகி அப்படிங்கிற, பக்தி வச்சிருந்தா போருமா, நான் சொன்னதை கேட்க வேண்டாமான், சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் விபரீதமாக தான் முடியும், அது விபரீதமான பக்தியாக ஆயிடும், ஏன்னா இவன் இஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், சாஸ்திரத்தை மதிக்க கத்துக்க வேண்டாம். அதான் அந்த ரீதியில பகவான் சார் நான் சொல்றத சொல்ல போறேன், நான் சொல்லாம இருக்க மாட்டேன், நான் சொல்லுவேன், அவன் கேட்கறானா இல்லையாங்கிறது அவனுடைய பாது, அதுக்கான பலனை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி விதுரர்கிட்ட சொல்லி ராத்திரி இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தா, அப்படியே ராத்திரி எல்லாம் ஆச்சு. மறுநாள் காத்தால தேர்ல ஏறி அங்கிருந்து ஹஸ்தினாபுர நகரத்துல வீதிக்குள்ள பிரவேசம் பண்ணி நேர சபை கிட்ட போற, சகைவ துரோண பீஷ்மாபியம் உததிஷ்டன் மகாயசாஹா, கண்ணன் உள்ளுக்குள்ள போனா மொத்த பேரும் எல்லாரும் எழுந்துக்கிறார், முதல்ல திருதராஷ்டிரன் எழுந்த, அதை பார்த்து எல்லாரும் மொத்த பேரும் எழுந்தா, தத்ர அதிஷ்டன் சதாசான்ஹா ராஜமத்யே பரந்தபஹா, கிருஷ்ணன் நேர போய் சபைக்கு நடுவுல நின்றுண்டான், உட்கார்ல, கிருஷ்ணனுக்காக ஆசனங்கள்லாம் இருக்கு, உட்காராமல் சபைக்கு நடுவுல நின்றுண்டு
नान वासुदेव कृष्णन वन ना और विषयते सुनण वन अब उन्न पक कृष्णा मुदल उन्न आसन उकोप आसन उसल ना इतने पेर आसन उकमारो उन एलो आसन उकमे आसन उकामा अब कृष्णन आकाशते पार्ताना मेले पाता नया महर्ष कृष्णन नहीं वरान केप अंद पक महर्ष कृष्ण पाक कृष्ण अवतार काल पल महर्ष कृष्ण ध्यान पड़ आरचा अवतार काल ऐसा महर्ष ज्ञान अब विदुर भीष्मे राजा महर्ष पल महर्ष ध्यान पड़ा कृष्ण सेविक कईकूपी अगे आकाश ना पाता अन्न सुलिया महर्ष मेले एल आसन आसन नानू उ पूजा प्रयुज्यता मुनि नाम भावितात्मना उटम अब भागवत गौरव मादी पड़ा उड़े अंदमारी पड़ा महर्ष अंग महर्ष आसन अंत राज्यसभा एल्में आसन ऐसा कणने पर महर्ष कणन को रोमी राजाक तंडवान कुरबरते नंबी वेवर अभी राजाक महर्ष निष्किंचन धनाचिन्य धनम कणन नंबर कणन नव्यम आना राज्यम कृष्णन आना कृष्ण उना पांडवानांच समस्यादिति भारत अप्रणाशेन वीराणाम सुरुक्मा कृष्णन रोम गंभीर वार्ते सुरुक्मा और श्लोक अड़े कुरुनाम पांडवानांच कौरव पांडव रेपा ना वह युद्धमेमें युद्ध नी इवे सेप ना नहीं सब विषयते सुनमें याचिता ना याचन पड़े ना केंजी केटक दयवपनी युद्ध नो रेमेंट अब कृष्ण वार्ते अति गंभीर वार्ते पकं पाता पांडव पट कष्टे गंभीर चलि अभी पांडव इेकरा कल विशांपते पुत्रान स्थापय गौर कौरव्य स्थापयिष्याम्यहं पराने नेर धृतराष्ट्र कट धृतराष्ट्र राजा कन्नवन राजन अब धृतराष्ट्र उमकटा ना वे यारेम कीर्मा नहीं उमे पुत्र वे अड़क वे ना पांडव अड़क वे रेर युद्ध तवक युद्ध तवक रे पक अड़किया ना ये चाहे पांडव केपार आना ना पे युद्ध केपार अभी उम्म पुत्र नहीं युद्ध अब नीति वो पुत्र अड़क वेदा धर्मार्थयोष्टिष्टराजन्ने पांडवैरभिरक्षितः अखिलां भोक्षसे सर्वां पृथिवीं पृथिवीपते धर्मार्थंगले मुन्नाडी वेक्कणम राज्य भोगम अदुक्कप्पुरम नी पिरिवणा नाम पिरिवणानु इंद ओरु पोरा पेरासै पोरामै इदेल्लाम पिन्नुक्कु तल्लिट्टु धर्मत्तैयुम अर्थत्तैयुम मुन्नाडी वच्चु योसिच्चु पारुम पांडवर्गलुक्कु कोंजम इडम कोडुक्कणुम कोडुत्ता उम्म तलवैल तूक्कि वच्चु कोंडाडुवार उम्मे पड़ मटारेपाटे नित्यम सेविचरपा उम्मे अनुमति इलामल एं कार्यमें पड़ मटार पांडव अभिरक्षिता उम्म कापावर उंग हस्तिनापुर आपत् कटायम अंतरो सेरमाटा हस्तिनापुर उोड़ सस्तिनापुर कापाती सहित सर्व हि पांडव श्रेष्ठ भारत अन्यान् विजेष्यते शत्रून् एव स्वार्थतरानखिलः तैरेव उपार्जितां भूमिं भोक्ष्यसे च परन्तप नन्ना योचिच्चु पांडवर्गळुम् उम्मपुत्रर्गळुम्
ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கானா எத்தனை ராஜ்யம் எவ்வளவு க்ஷேமமா இருக்கும். பக்கத்துல யாராவது கிட்ட வருவானா, வெறும் கௌரவ சேனையே பெரும் சேனை பாண்டவர்களும் சேர்ந்து போயாச்சுன்னா ஒரு ராஜாவும் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களுடைய ஸ்ரேயஸ் பூலோகம் முழுக்க சிரேஷ்டமாக இருக்கும். பல விஹீனா பித்ரா தே துவயைவ பரிவர்ஜிதாக தான் பாலய யசாஞ்சாயம் புத்திராம்ச பரத ரிஷப. இன்னொரு விஷயம் யோசிச்சு வரும், சின்ன வயசுலேயே பாண்டவர்களுக்கு அவ அப்பா பாண்டு மகாராஜன் போயிட்டார், நீர்தான் அவர்களை வளர்த்தீர், அதே மாதிரி கடைசி வரைக்கும் ரட்சிக்க வேணாமா, தானே வளர்த்த குழந்தையை தானே ரட்சிக்க வேண்டாமா. விஷவருஷோபி சம்வர்த்திய ஸ்வயஞ்சேத்தும் அசாம்பிரதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, விஷ மரமே இருந்தாலும் தான் வளர்த்த மரத்தை போய் தான் விட்டுவானா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இவனாவது தான் ஆசைப்பட்டு வளர்த்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை இவனாவது தானே விட்டுவானா, இல்ல அந்த மரம் விஷ மரம்னு அப்புறம் தான் தெரியுது, அப்புறம் தெரிஞ்சா கூட அதை வளர்த்தப்புறம் அதை வெட்டுறதுக்கு அவனுக்கு மனசு வராதான், நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தா அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டேன், விஷ மரமா இருந்தா என்ன, நாம அதை சாப்பிட்டா தானே பிரச்சனை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்னு சொல்லுவான். அந்த மாதிரி மரத்துக்கே பார்க்கும்போது பாண்டவர்கள்லாம் நமக்கு இப்ப வேண்டாதவர்களா இருக்கலாம், ஆனா நீ வளர்த்த குழந்தைகள் அவர்கள்லாம், நீ தான் அவளை காப்பாத்தும், அவளை போய் நீர் வந்து தேசிக்கலாம். தான் பாலைய யதாநியாயம் உம புத்திரர்களை விடணும்னு சொல்லல, புத்திரர்களை விசேஷமா ரட்சிக்கும், ஆனா அவர்களை கொல்ல வேண்டாம். பவத சாசனா துக்கம் அனுபூதம் சகானுபேகி, அது மாத்திரம் இல்லாம நீர் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டீர் முன்னாடி, உம்முடைய சாசனத்தினால்தான் திரௌபதிக்கு இத்தனை கஷ்டம் வந்தது, உங்களுடைய அனுமதியினால்தான் சூதாட்டம் நடந்தது, உங்களுடைய அனுமதியினால்தான் அவர்கள் காட்டுக்கள்லாம் போயிருக்கா, இப்ப யுத்தம் நடந்தாலும் அது உங்களுடைய அனுமதியினால்தான் நடக்கணும், எல்லாமே இத்தனை அநியாயங்களை நீரே பண்ணிட்டு இருக்கிறது நியாயமா. அஜாத சத்ரும் ஜானீஷே ஸ்திதம் தர்மே சதாம் சதா சபுத்திரே ஸ்வை விருத்திஞ்ச வர்த்ததேயாம் நராதிப. இல்ல தர்மபுத்திரனுக்கு போய், தர்மபுத்திரன் பத்தி உமக்கு தெரியாதா, தர்மபுத்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டா எங்களுக்கு என்ன ஆகுமோன்னு நீ பயப்பட மாட்டேன், இது மற்ற பேரா இருந்தா நான் சொல்ல மாட்டேன், தர்மபுத்திர லோகம் அறிஞ்ச உத்தமர், மொத்த பேருக்கும் தெரியும், துரதிருஷ்டம் உமக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, தர்மபுத்திரன் பத்தி நன்னா தெரியும், ஒரு நாளும் அதர்மத்துல மனசு போகவே போகாது. அப்படிதான் நீ ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்கன்னா எங்க பெரியப்பா எனக்கு கொடுத்த ராஜ்யம், எங்க பெரியப்பா எனக்கு கொடுத்த ராஜ்யம் உங்க கொண்டாடுவாரே தவிர ஒரு நாளும் உமக்கு எதிராக பிரவர்த்திக்க மாட்டேன், தெரியாதா, தர்மபுத்திரனுடைய சுபாவம் தெரியாதா, அவர் அஜாத்து சத்ருவாச்சு, அவருக்கு சத்துரு யாரும் கிடையாதுன்னா அவரை போய் என்னுடைய சத்துருன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான். இந்த மாதிரியாக கம்பீரமான வார்த்தைகள்லாம் திருதராஷ்டிரன் மனசுல தைக்கும்படியாக பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல திருதராஷ்டிரன் கண்ணேந்து ஜலஞ்சலமா கொட்டின்னு இருக்கு, தன்னால பார்க்கலையே தவிர தஸ்னால மொத்தத்தையும் கிருஷ்ணன் வார்த்தையை கேட்டு இருக்கார். தஸ்மின் அபிகிதே வாக்கியே கேசவேன மகாத்மனா ஸ்திமிதா கிருஷ்ண ரோமானா ஆசன் சர்வே சபாசதா. கிருஷ்ணன் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அந்த சபையில இருக்கிற பீஷ்மர் துரோணர் விதுரர் மொத்த பேருக்கும் கிருஷ்ணனுமாக இருந்தாராம், அப்படியே மயிர் கூச்சியறிய கேட்டு இருக்காளாம், அண்ணன் எத்தனை அழகா பேசுறான், பகவத்கீதையில பேசினது இருக்கட்டும், எத்தனை அழகா திருதராஷ்டிர கிட்ட தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்றான். அதனால எல்லாரும் கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு தலையாட்டின்றே இருக்கா, ஞானிகள்லாம் தலையாட்டின் இருக்கா எல்லாரும், இந்த வார்த்தையை மறுத்து பேசுறதுக்கு யாராலையுமே முடியாது, ஒருத்தராலையும் முடியாது, அப்படி பேசியிருக்கா, ஒரு வார்த்தை சொன்னா அதை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிற அளவு அழகா பேசணும், அந்த மாதிரி பேசியிருக்கும் சொல்லி முடிச்சு கண்ணன் அந்த முடிச்சப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு யாரும் பதில் சொல்லல, யாரு என்ன பேசுறது, என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் நியாயத்தை அழகா சொல்லிட்டான், இத்தனை சொன்னப்புறம் இல்ல கிருஷ்ணா முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவனை போல பைத்தியக்காரன் லோகத்துல யாரும் கிடையாது, பைத்தியக்காரன் மாத்திரம் இல்ல அவன் சர்வநாசத்துக்கும் வழி பண்றான், ஏன்னா அவ்வளோ ஹிதத்தை எடுத்து சொல்லியிருக்கான். ஏன் அதனால ஒருத்தரும் பதில் சொல்லல, எல்லாரும் பேசாம இருக்க, அப்பதான் அங்க வந்த மகரிஷி இல்ல கன்வ மகரிஷி இருக்க, ஜாமதக்னியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரசுராமர் இருக்கார், அவர்கள் எல்லாம் இதை ஆமோதரம் பண்ணி கண்ணன் சொன்னதை விஸ்தாரமா எடுத்து சொல்றா, பெரிய சம்பாதமா எடுத்து சொல்றா, அவள்லாம் நிறைய கதைகள்லாம் எடுத்து சொல்றா, யுத்தம் தான் பண்ணுவேன் யுத்தம் தான் பண்ணுவேன் அப்படின்னு திமிரி பிடிச்சு யுத்தம் பண்ண ஒருத்தனுடைய கதையை எடுத்து சொன்னார், அது மாதிரி நிறைய மகாபாரதம் தான் தெரியுமே பல உபகதைகள்லாம் இருக்கும், யுத்தத்தை பிரதானமா வைக்கக்கூடாதுன்னு பரசுராமரே சொல்ற, அவர் தான் யுத்தத்தை பிரதானமா வச்சவர், அவரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து சொல்லி எல்லாரும் சொல்லி முடிஞ்சப்புறம் கணச்சிண்டு திருதராஷ்டிரன் பேசுற,
அண்ணா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில திருதராஷ்டிரன் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், நத்வகம் ஸ்வவசஸ்தாத பிரியமானம் நமே பிரியம் ந ஸ்ருணோதி மகாபாஹோ வச்சனம் சாது பாஷிதம். கிருஷ்ணன் சொன்னது முழுக்க அப்படியே என்னுடைய மனசுல இருந்துட்டு, என்னுடைய மனசுல இருக்க மாத்திரம் இல்லை நான் வாயாலையும் சொல்வேன், ஆனால் நான் மகா தௌர்பாகியசாலி, லோகத்திலேயே என்ன போல தௌர்பாகியம் யாருக்குமே கிடையாது, எந்த தகப்படுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, என் வார்த்தைய கேட்காத ஒரு பிள்ளை எனக்கு இருக்கான், நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்படி ஒரு பிள்ளை எனக்கு வாய்ச்சிருக்கான். என் சிறகில் கீழடங்கா பிள்ளை பெண்ணை பெற்றேன், இருநிலைத்து பழைபடைத்தேன், எல்லே பாவமேன்னு சொல்ற, அது வேற வேற அர்த்தத்துல சொல்றாருங்க திருமங்கி ஆழ்வார். அந்த மாதிரி புத்திரன் அப்பா சொன்னதை கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற என்ன வேணும். எஸ்ய வாசோ நதி தீரே பார்யா வாபி பரப்பிரியா புத்திரஸ்ய வினையோ நாஸ்தி. ஒருத்தர் நரகத்துக்கே போக வேண்டாமா, இந்த பூலோகத்திலேயே நரகம் சில பேருக்கு வரும்டா. யாருக்கு அப்படின்னு கேட்டான், யாருடைய பாரியானவள் இன்னொருத்தன் கிட்ட ஆசை வச்சிருக்காளோ, இவங்ககிட்ட குடும்பம் நடத்திருந்தா கூட இன்னொருத்தங்கிட்ட ஆசை வச்சிருந்தா இவனுக்கு நரகம் தான். புத்திரனானவன் என்ன ஆனாலும் சொன்னத்தையே கேட்க மாட்டான், அவிநீதன் வினைமை இல்லாதவன் அப்படின்னா வேற நரகம் வேண்டாம், வாழ்க்கையே தான் நரகம், ஏ தான் நரகம், இதை காட்டில் வேற நரகம் வேண்டாம் அப்படின்னு மிருத்யுரேவ நசம்சயஹா அப்படின்னு வரும். இது ஒரு சாதாரண ஸ்லோகம். அந்த மாதிரியாக விருதராஷ்டிரன் சொல்ற, கிருஷ்ணா நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், சரி காந்தாரி அம்மா சொன்னா கேட்பானா அப்படின்னு காந்தாரிய கூட்ட சொல்லச்சுன்னா அதுவும் கேட்கல, இல்ல ஆச்சாரியன் கூட்ட சொல்லச்சுன்னா அதுவும் கேட்கல, இல்ல பிதாமகர் பீஷ்வர் எங்க குடும்பத்துக்கே பெரியவர், இவர்களை எல்லாம் வளர்த்தவர், அவர் அவரை சொன்னதை கேட்பார்னா அதுவும் கேட்கல. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, நீ சொல்றதெல்லாம் எனக்கு மனசுக்கு நன்னா புரியுது, ஆனா சொல்றத கேட்க மாட்டேங்கிறானே. சரி ஒரே ஒரு உபாயம் பண்ணலாம், நீயே கொஞ்சம் சொல்லிப்பார், இத்தனை அழகா பேசின இல்லையா என்கிட்ட, அதே மாதிரி துரியோதன் கிட்ட நீயே கொஞ்சம் சொல்லு, நீ சொன்னா கேட்கறானோ என்னவோ, உன்னுடைய பிரபாவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை கிருஷ்ணன் சொன்னா கேட்டான்னா எனக்கு ரொம்ப ஆசை, அப்படியாவது என் பிள்ளை கேட்டுருவானோ அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நீ தான் சொல்ல அப்படின்னு மெதுவா கிருஷ்ணன் கிட்ட திருதராஷ்டிரன் சொன்ன. உடனே கிருஷ்ணன் துரியோதனை பார்த்து சிரிச்சுட்டே பேசுறார், துரியோதன நிபோதேதம் மத்வாக்கியம் குரு சத்தம ஏதச்ரேயோ ஹி மன்யந்தே பிதாயச்சாஸ்தி பாரத. துரியோதனா அப்பா, உனக்காக நான் அதிகமா பேச போறதில்லை, நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், லோகத்துல எல்லாருக்கும் பரமஹிதம் இதுன்னா பித்ருவாக்கியம் தான், அப்பா எதை சொன்னாலும் கேட்டு வச்சுக்கோங்க, கெட்டதே சொன்னா கூட அவர் சொன்னதை கேட்டா அது ஒரு ஸ்ரேயசை கொடுக்கும், இதுதான் பொதுவா சாஸ்திரத்துல இருக்கு, பொதுவாக எல்லாரும் அனுபவத்திலையும் இதை உணர்ந்திருக்கா. நச்சை இதே தவ பரியாப்தாக ஞானே தர்மார்த்தயோஸ்ததா விக்கிரமே சாப்பிய பரியாப்தாக பாண்டவன் பிரதிபாரத. நீ அப்பா சொன்னா கேட்க மாட்டேன், பீஷ்மர் சொன்னா கேட்க மாட்டேன், துரோணர் சொன்னா கேட்க மாட்டேன், ஆச்சாரியன் பிதாமகன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பின்ன யார் சொன்னா கேட்ப நீ அப்படின்னு கேட்டா, உன் கூட சில பேர் வச்சுட்டு இருக்க, சகுனி கர்ணன் துஷாசனன் அப்படின்னு இவர்கள்லாம் கூட வச்சுன்னு இவா சொல்றத கேட்டுட்டு இருக்க, ஆனா இவளுக்கு என்னப்பா தெரியும், தர்மார்த்தங்களை பத்தி இவளுக்கு தெரியுமா, பீஷ்மருக்கு தெரிஞ்ச தர்மார்த்தங்கள் இவளுக்கு தெரியுமா, இல்ல உங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இவளுக்கு இருக்கா, இல்ல ஆச்சாரியர் துரோணருக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் இவளுக்கு தெரியுமா, என்ன தெரியும் இவளுக்கு, இவளுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு இவா சொல்றதை நீ கேட்டுட்டு இருக்க, ஒண்ணுமே தெரியாதே, சாஸ்திரமும் தெரியாது, தர்மம்னா என்ன தெரியாது, அர்த்தம்னா என்ன தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சரி அதெல்லாம் தெரியாட்டா போகட்டும், வேற என்னன்னா பராக்கிரமத்தை நீ நம்பியிருக்க, கர்ணனுடைய பராக்கிரமம் அப்படின்னு பராக்கிரமத்தை நீ நம்பியிருக்கன்னு வச்சுக்கோ, விக்கிரமே சாப்பிய அபரியாத்தாக அது கூட போராதேப்பா, கர்ணன் பராக்கிரமசாலி தான், ஆனா அந்த பக்கம் அர்ஜுனன் இருக்கானே, அதாவது ஒன் பக்கம் பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் இருக்கா, மற்றொரு பக்கம் துர்பலனா இருக்கா, பலமே இல்லாம இருக்கா அப்படின்னா பரவாயில்ல, அப்ப உங்களை காட்டுல பலசாலிகளா இருக்காளே, அப்ப பராக்கிரமும் போராது, அப்போ ஞானமும் இல்லை, தர்ம சிந்தையும் இல்லை. ஞானம் அப்படின்னு பார்த்தா நீ வந்து பீஷ்மர் துரோணர் இவா சொல்றதெல்லாம் கேட்கணும்,
இல்ல அப்பா சொல்றத கேட்கணும், தர்ம சிந்தையும் சொன்னா பீஷ்மர் சொல்றதெல்லாம் கேட்கணும், விதுரர் சொல்றதெல்லாம் கேட்கணும். சரி பராக்கிரமம் தான் முக்கியம், அதுல விதுரருக்கு எல்லாம் பராக்கிரமம் எல்லாம் கிடையாது, இல்ல பார்த்து பண்ண அதுவும் இல்லையே, ஒன்னையுமே போறாது. இவ்வாறு சொல்ற இவ்வாறு போய் நீ எந்த விதத்துல நீ நம்புற அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சில ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் கண்ணன் எடுத்து சொல்ல துரியோதனன் சொன்ன இந்த வார்த்தை எல்லாம் இதுக்கு சுருக்கமா விஷயத்தை முடிச்சுட்டான் துரியோதனன். ஜிதா சகு நீனாராஜ்யம், ஏன் எல்லாரும் என்ன தப்பு சொல்றோங்கோ, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் துரியோதனன் நான் ஒரு தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள் அப்படின்னு சொல்றா. சூதாட்டத்துல தோற்று போனார்கள், தோற்று போனதுல அவ ஜெயிக்க போய் நாங்க தோத்துட்டோம் அப்படின்லாம் சொல்லல, பிரத்யட்சமா நடந்த சூதாட்டம் இல்லை, அதுல தோற்று போனார்கள். அப்ப சூதாட்டத்துல பணையம் வச்சார்கள், ராஜ்யத்தை பணையம் வச்சார்கள், ராஜ்யத்தை தோற்று போனார்கள், காட்டுக்கு போனார்கள். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பண்றதுக்கு எதிர ஒண்ணுமே இல்லையே. அப்போ சத்ர கிம் மம துஷ்கிருதம் அப்படி இருக்கு, எதுக்காக மொத்த பேருமா சேர்ந்து என்ன ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அபராதம் பண்ண மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கங்களே, இல்ல தர்மபுத்தன் சூதாட்டமே ஆடலைன்னா பரவாயில்ல, அவ வந்து ஆடி இருக்கா, ஆடி தோத்து இருக்கா, இது பிரத்யக்ஷமா நடந்தது தானே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும் பா, மகிஷி பாண்டு புத்திராணாம் ததா வினி கிருதாத்வயா கஷ்டான்யோ பிராத்ரு பாரியாம் வை விப்ரகர்த்தும் ததா ருகதி. சரி சூதாட்டத்துல ராஜ்யத்தை தோத்தார், திரௌபதிய சபைக்கு கூட வர வச்சது யாரு, திரௌபதிய கடாபணான் வார்த்தை பேசினது யாரு, திரௌபதி வஸ்திராபகரணம் பண்ணந்தார், இதெல்லாம் எந்த நியாயத்துல சேர்த்து இதெல்லாம், இன்னும் நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சில பேர் இப்படி இப்படியே சொல்லிட்டு இருப்பான், நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு இதே சொல்லிட்டு இருப்பான், பண்ண தப்பெல்லாம் மறைச்சிருந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டே இருந்தா அது எப்படி யுக்தமா இருக்கும், இதெல்லாம் தப்புல சேர்த்து கிடையாதா, நான் எதுவும் தப்பு பண்ணல சட்டம் தன் கடமையை செய்யுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த காலத்துல நிறைய பேர் மாட்டேன்ட்டானா இந்த வார்த்தை தான் சொல்லுவான், அந்த மாதிரி உன்னுடைய வார்த்தை இருந்துட்டு இருக்கு, துஷாசனம் எழுந்து பேசினான் அதெல்லாம் ஒண்ணு, அவன் துஷாசனம் துஷாசனம் அவனை யாரும் அடக்க முடியாது, அடக்கப்பட முடியாதோன்னு அர்த்தம் துஷாசனம்ங்கிறதுக்கே, கிருஷ்ணன் இதெல்லாம் இனிமே காரியத்தில் நடக்காதுங்கிறத புரிஞ்சுட்ட நேர திருதராஷ்டிர கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், தியஜே எதேக்கம் குலசியார்த்தே குலம் கிராமசியார்த்தே தியஜேது கிராமம் ஜனபதியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேது. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், திருதராஷ்டிரம் கிட்ட கண்ணன் சொன்ன ஸ்லோகம், ஒரு புத்திரனை விட்டாதான் குலம் பிழைக்கும் அப்படின்னா புத்திரனை விடுறதுதான் நியாயம் தான், ரொம்ப மோசமான புத்தன் ஒருத்தரை விட்டாதான் குலம் பிழைக்கும்னா புத்தனை விடணும், ஒரு குலத்தை விட்டாதான் ஒரு நாடு பிழைக்கும் அப்படின்னா குலத்தை விட்டுடணும், ஒரு கிராமம் பிழைக்கணும்னா குலத்தை விட்டுடணும், ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணாத கிராமம் பிழைக்கணும் குடும்பத்தை நாசம் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஒரு கிராமத்தை நாசம் பண்ணாதான் ஒரு நாடே பிழைக்கும் அப்படின்னா கிராமத்தை நாசம் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால நீர் முடிவு பண்ணணும், துரியோதனனுக்கு சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க குலம் நாசமாயிடும், அதனாலே குல ரட்சணத்துக்காக வம்ச ரட்சணத்துக்காக கௌரவ வம்சங்கிறது சாதாரணம் இல்லையே, அதனால நீர் வந்து நான் சொல்ற வார்த்தையில கேட்டுக்கும் அப்படின்னா உடனே திருதராஷ்டிரம் என்ன பண்றதுன்னு தெரியல, விதுரன் கூட்டு காதோரமா ஒரு வார்த்தை சொன்ன எனக்காக இந்த உபகாரம் பண்ணுன்னு விதுரன் சரின்னு சொல்லிட்டு கிளம்பினார். என்ன பார்த்தா காந்தாரிய ஐச்சின்னு வர சொல்லியிருக்க, விதுரன் போய் காந்தாரி ஐச்சின்னு வந்தா காந்தாரி கிட்ட இந்த விஷயங்களை நான் சொன்னார், கிருஷ்ணன் வந்திருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி கிருஷ்ணன் பேசின விஷயத்தை எல்லாம் சொன்னார், காந்தாரியும் கண்ணில் ஜலத்தோடு கேட்டுருந்து துரியோதனை கூட்டு, அப்பா துரியோதனா நீ எதையுமே கேட்க வேண்டாம்பா, மகத்வார்த்தாம் பரிபால் மகான்களுடைய வார்த்தையை கெடுப்பா போறோம், ஒரே ஒரு வார்த்தை இப்ப மாத்திரம் கேட்டு வேற எப்பவும் கேட்க வேண்டாம், இந்த ஒரு சமயத்துல மாத்திரம் மகானான கிருஷ்ணனும் பீஷ்மரும் சொல்றா யுத்தம் வேண்டாம் அப்படின்னு, அதை மாத்திரம் நீ கேட்டு ராஜ்யத்தை கொடுத்துரு அப்படின்னா அம்மாவே நேரம் வந்து சொல்லிட்டா இல்லையா. உடனே துரியோதனன் சரி ஆனா ஒரு விஷயம், நான் ஒரு மந்திராலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் தீர்மானத்தை சொல்றேன்னுட்டான், நான் கொஞ்சம் ஆலோசனை பண்ண வேண்டி இருக்கு அதனால எனக்கு அவகாசம் கொடுங்கோ அப்படின்னா சரின்னு சபையில எல்லாரும் பேசாம இருக்கா, நான் தனிப்பட்ட முறையில நான் பர்சனலா நான் ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் துஷாசனன் சகுனி இவர்களை எல்லாம் கூட்டுண்டு தனியா உட்காந்து ஆலோசனை பண்ணா, பக்கத்துல ஒரு இடத்துல போய் மூலையில உட்காந்து ஒரு ரூம்ல போய் உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா, அங்க மந்திராலோசனை நடந்துட்டு இருக்கு,
எல்லாரும் துரியோதனன் என்ன முடிவு சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கு. அங்க அவர்கள்லாம் என்ன பண்ணா மந்திராலோசனையில, அதுவும் இந்த சகுனி இருக்கான் இல்லையா, சகுனி மாதிரி ஒருத்தர் யாருமே கிடையாது. சகுனி ஒரு உபாயம் சொன்னான், ரொம்ப சுலபமான ஒரு வழிவுன்னு நான் சொல்றேன், இந்த கிருஷ்ணனை பிடிச்சு கட்டி போட்டோம்னா நம்ம பாண்டவர்களை சுலபமா ஜெயிச்சு விடலாம். கிருஷ்ணன் இந்த இடத்துல ஜெயில போட்டுணும். கிருஷ்ணன் போய் நேர பாண்டவர்கள் கிட்ட போனா, நாம யுத்தம் பண்றோம் பாண்டவர்களை ஜெயிக்கிறோம், ஆனா கிருஷ்ணன் அந்த பக்கம் இருந்தா அந்த தைரியத்துல பாண்டவர்கள் இருக்கா? இப்ப நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான் கிருஷ்ணன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான்னா யுத்தம் முடிவுக்கு வெளியில் விடாம இருந்தா போறோம். அதுக்கப்புறம் பாண்டவர்களை சுலபமா ஜெயிச்சு விடலாம்னு சொன்னா, இது புது ஐடியாவா இருக்கிற அப்படின்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே கிருஷ்ணனை பந்தனத்துக்கு அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஒருத்தர் கண் காமிச்சுக்கிற உடனே தன்னுடைய சைன்யத்துல இருக்கிற சில பேர்கள்லாம் சுத்தி வளைக்க சொல்லிட்டான். துரியோதனன் என்ன பண்ணா, சைகை காமிச்சுட்டான். அந்த துரியோதனன் சைகை காமிக்கிறத சாத்தியகி அப்படிங்கிறவர் பார்த்துட்டார், கிருஷ்ணபக்ஷத்தை சேர்ந்தவர். இங்கித சாத்தியகி, அவருக்கு ரொம்ப இங்கிதங்கள்லாம் நல்லா தெரியுமா. சாத்தியகி யார் இப்படி கண்ணு வச்சுட்டே கண்டுபிடிச்சிருவா. துரியோதனன் கண் காமிக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ அனர்த்தம் பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பட்டர்கள்லாம் வந்து நிக்க ஆரம்பிச்சா. முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு இப்படி பட்டர்கள்லாம் வந்து நிக்கிறத பார்த்த உடனே சாத்தியகி புரிஞ்சுட்டு நேர போய் கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடு ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சபையில போய் திருதராஷ்டர் கிட்ட, மகாராஜா கண்ணனை இவர்கள் எல்லாம் பந்தனம் பண்றதற்காக ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, திருதராஷ்டர் என்ன இது அனர்த்தம் அப்படின்னா, விதுர சொன்னார் என்ன ஏன் இப்படி புத்தி கெட்டு போறது அப்படின்னா, திருதராஷ்டர் ஏன் இப்படி புத்தி கெட்டு போறது அவனுக்கு, இந்த சமயத்துல இவ்வளவு புத்தி மோசமான புத்தி போயிட்டு இருக்கே, ஹித வாக்கியத்தை சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னா, உடனே துரியோதனன் வந்து இந்த இடத்தை விட்டு வெளியில போனாதானே, வெளியில போக முடியாது கிருஷ்ணனாலே அப்படின்னா, நான் இந்த இடத்துல கட்டி போட போறேன் அப்படின்னா, உடனே கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சான், யாரடா கட்டுறது, யார் யார கட்டுறதுன்னு விவஸ்தை இல்லையா, நீ என்ன கட்டு, சரி கட்டி போடு, என்ன என்னுடைய இந்த ரூபத்தை கட்ட போறியா அப்படின்னா, இந்த ரூபத்தை கட்டி போடு. ஏவ முக்துவா ஜகாச உச்சைஹி கிருஷ்ணா பரவீரஹா அப்படின்னு பெருசா அட்டகாசத்தோட சிரிச்சு விஸ்வரூபத்தை காமித்தான். உன்னால் அரெஸ்ட் பண்ண முடியுமானால் இந்த ரூபத்தை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மகாரூபமாக பெரிய விஸ்வரூபம். தஸ்ய பிரம்மா லலாட்டஸ்தா ருத்ரோ வக்ஷசி சாபவது, கிருஷ்ணனுடைய நெற்றியில பிரம்மா இருக்காராம், கிருஷ்ணனுடைய திருமார்பில ருத்ரன் இருக்காராம். லோகபாலா புஜேஸ்வாசன் அக்னிஹி ஆசியாதஜாயதா, கிருஷ்ணனுடைய கைகள்லாம் திக்பாலகர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா, தேவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. கிருஷ்ணனுடைய முகங்கள்ல இருந்து நாலா பக்கமும் அக்னி வந்துட்டு இருக்கு, இன்னொரு முகத்துல இருந்து ஜலம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இன்னொரு முகத்துல வாயை திறந்தா நட்சத்திரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா தேவர்கள் மொத்த பேரும் இருந்துட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய ரூபம் விஸ்வரூபம், சகல லோகமும் அவன் கிட்ட இருக்கு, இப்படியாக ஒரு விஸ்வரூபம் ஒண்ணு. அதுல கிருஷ்ணனுடைய திருமேனிலும் வந்த தேஜஸ், ஏன்னா திருமேனியே ஜோதிர்மயம் இல்லையா, தேஜோமயமான திருமேனி, அது வந்து ஆயிரம் சூரியனுக்கு சமானமா இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அந்த பிரகாசத்தை பார்த்து இந்த அரெஸ்ட் பண்றேன்னு வந்த பேட்டர்கள்லாம் இருக்கா இல்லையோ சைனிகர்கள், அவர்கள்லாம் கண்ணு கூச கிட்டே வர முடியாது, உடம்புல அப்படியே உஷ்ணம் சுருக ஓடி போனா போரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாம இருக்க, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றான், சில பேருக்கு மாத்திரம் திவ்ய சக்ஷுஷ கொடுக்குறான், இதை பார்க்கணும்னா சாதாரண கண்ணால பார்க்க முடியாது, சாதாரண கண்ணால சூரியனே நம்மளால பார்க்க முடியலையே, நம்ம மாத்தியானிகத்துல பசியம் பார்க்கணும்னா அப்ப கையை இப்படி வச்சுட்டு அப்படி வச்சுன்னு ஒரு கண்ணை மறைச்சுன்னு என்னென்னமோ பண்ணிதானே பார்க்கிறோம், நேரம் பார்க்க முடியாது சூரியனை, வெறும் சூரியனையே நேரம் பார்க்க முடியாதுன்னு போது கோட்டி சூரிய சமப்பிரபனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை எப்படி பார்க்க முடியும். அதனால யாரும் பார்க்க முடியாம தவிக்கும் போது, ரொம்ப அத்தியுஷ்டமா இருக்கும்போது எல்லாருக்கும் திவ்ய சக்ஷுஷை கண்ணன் கொடுத்தானா, யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தான். பகவன் மம நேத்ராணாம் அந்தர்தானம் விருணே குணா பவந்தம் திருஷ்டுமிச்சாவீம், திருதராஷ்டர் கூட என்னமோ தெரியறதே அப்படின்னா உமக்கு திவ்ய சக்ஷஸ் கொடுக்குறேன் அப்படின்னு திருதராஷ்டனுக்கும் திவ்ய சக்ஷஸை கொடுத்து, பீஷ்மர் துரோணர் கிருபர் முதலானவர்கள்லாம் இருக்கா எல்லாருக்கும் திவ்ய சக்ஷஸ். மாம்ச சக்ஷஸ்னாலே பார்க்க முடியாது, நம்முடைய கண்ணுக்கு கொஞ்சம்தான் பவர் உண்டு, இந்த பவர்னால நம்மளால சூரியனை கூட பார்க்க முடியாது, அதனால திவ்யமான சக்ஷஸை கொடுத்துட்டேன்.
அதனால எல்லாரும் பார்த்தா அதுக்குதான் திருதராஷ்டிரன் நேர கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்ட வரம் தான் இது. பகவன் மமநேத்ராணாம் அந்தர்தானம் விரணேவன கிருஷ்ணா தயவு பண்ணி என்னுடைய கண்ணை மறுபடியும் பழையபடி குருடன் ஆக்கிடும், நான் என் பையனை கூட பார்க்க கூடாதுதான். அப்பாவுக்கு பையனை பார்க்கணும்னு ஆசையா இருக்க முடியும். என் பை உன்னை பார்த்த கண்கள்னாலே நான் வேற எதுவும் பார்க்கக்கூடாது. கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பானா சொல்ற மாதிரி இந்த திவ்ய ரூபத்தை இந்த விஸ்வரூபத்தை சேவித்த கண்கள் இருக்கொல்லியோ, இது எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். உன்னுடைய கருணை தான் காரணம். இதுக்கு மேல நான் ஒரு வஸ்துவை பார்த்தேன்னா அது உன்னுடைய கருணையை நான் அவமதிக்கிறத அர்த்தம். வேண்டாப்பா, தயவு பண்ணி என்ன பழையபடி குருடன் ஆக்கிடு. பவந்தம் திருஷ்டுமிச்சாமி நான்யத் திரஷ்டுமிகோத்சகே, வேற யாரையும் நான் பார்க்க கூடாது அப்படின்னு வரம் கேட்டான் நான் திருதராஷ்டிரன். கண்ணனும் அப்படியே பண்ணா உடனே இவர்களிடம் விடைபெற்று கொண்டு நேர தேர்ல ஏறி தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போறா. தன்னுடைய ஊர்னா என்ன, பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு. அங்க மறுபடியும் விதுருடைய கிரகத்துக்கு போய் குந்தியை சேவிச்சு குந்தியுடைய அனுமதியை வாங்கிக்கிறார். கௌரவஹால் கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கிட்டு தான் போறேன், இந்த இடத்துல நான் போயிட்டு வரேன், துரியோதனா போயிட்டு வரேன், டாட்டா எல்லாத்தையும் சொல்றேன். பிதாமகர் பீஷ்மர் துரோணர் எல்லாருக்கிட்டையும் அனுமதி இல்ல வாங்கிக்கிட்டு குந்தி கிட்ட போய் குந்தி கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு ஏதாவது சொல்லணுமா, உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா தயவு பண்ணி சொல்லணும் அப்படின்னுக்கிறேன். உன்னுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்கிறேன் அப்படின்னா என்ன துக்கம் கிருஷ்ணாங்கிற, துக்கம் எல்லாம் பழகி போடுத்துனா எதுவுமே துக்கம் கிடையாது. நான் ராஜ்யஹரணம் துக்கம் ஜூதேச்சாப்பி பர 13 வருஷம் ஆயிடுத்து, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் போயிடுத்தேன்னு எனக்கு துக்கம் இல்லை. எல்லாம் கொஞ்ச ஆனா பழகி போயிட முடியும், 13 வருஷம் ஆனப்பறம் ராஜ்யம் போயிட்டேங்கிற பெரிய துக்கமா தோணல. ஜியூதேச்சாப்பி பராஜயா, இல்ல சூதாடி தோத்தாலே அப்படின்னு சூதாட்டத்துல எத்தனையோ அவமரியாதை எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் அவமரியாதையெல்லாம் எல்லாம் போயிடுது. காலத்துல எல்லாம் எத்தனை அவமரியாதைப்பட்டிருந்தாலும் காலத்துல போயிடும், எத்தனை துக்கம் வந்தாலும் அதெல்லாம் நாளாக நாளாக துக்கங்கள்லாம் மறந்து போயிடும். எனக்கு எல்லாம் மறந்து போச்சுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரபுராஜனம் சுதானாம் வா நாத்தே தத் துக்க காரணம், பாண்டவர்கள்லாம் வனவாசம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு துக்கம் இல்லை. முதல்ல பிள்ளைகள்லாம் பிரிஞ்சு இருக்கனே கஷ்டமா இருந்தது, நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்கேன். பாண்டவர்கள்லாம் காட்டுல என்ன சாப்பிட்டுன்னு இருக்காளோ, எப்படி இருந்துட்டு இருக்காளோ, மழையா குளிரா வெயிலா காற்றா இல்ல தரையில படுத்துட்டு இருக்காளோ, தூசியா பாறாங்கல்ல பர்ணசாலையா, என்ன சாப்பிட்றா, ஆகாரம் உண்டா இல்லையா, எவ்வளோ கஷ்டம் வனவாசங்கிறது, அதெல்லாம் முதல்ல கஷ்டமா இருந்தது. ஆனா அதெல்லாம் பழகி போயிட்டு, இதெல்லாம் ஒன்றும் துக்கம் இல்லை, எல்லாம் பழகி போய் எல்லாம் மறந்து போயிடுது. அதனால எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எத்தசா பிருகதீஷ்யாமா சம்பாயா மிருதத்தி சதா நாத்யகச்சத்ததானா எம் கிருஷ்ணா நாசவத்தி சதி. ஆனால் இன்னுக்கும் என் மனசுல தைக்கிற துக்கம் ஒண்ணு இருக்கு, அது திரௌபதி படுற துக்கம் தான். அன்னைக்கு சபையில திரௌபதி கஷ்டப்பட்டாலே, துவயா நாசவதி, நீதானே நாசனா இருந்து காப்பாத்தின, 5 கணவர்கள் இருந்தாலும் அனாதையா அதறினா. அன்னைக்கு அனாதையா யார் இருக்கலாம் அப்படின்னா, யார் அநாதை அப்படின்னு கேட்டா, பர்த்தா இல்லாத ஸ்திரீ அநாதை, மாமனார் இல்லாம இருந்தா ஸ்திரீ அநாதை, ஆத்துல பெரியவா இல்லாத ஸ்திரீ இருந்தா அநாதை. ஆனா பெரியப்பாவும் பக்கத்துல இருக்கார், தாத்தாவும் பக்கத்துல இருக்கார், ஆச்சாரியரும் பக்கத்துல இருக்க, பஞ்சபதிகளும் பர்த்தாக்கள் 1க்கு 5 பேர் பக்கத்துல இருக்கா, எல்லாரும் பக்கத்துல இருந்து அவ அநாதையா இருந்தான். அப்போ நீதான் நாசன் அப்படிங்கிறத புரிய வச்சவன் நீ. லோகத்துல உண்மையிலேயே நாசனானவன் கிருஷ்ணன் தான், மற்றவர்கள்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துருக்க நீ. ஆனா கூட இப்படி எங்காத்துல வந்த ஒரு பெண்ணு அனாதை ஆயிட்டா இல்லையா, ஒரு க்ஷண காலத்துல அனாதையா கதறினா, நீ காப்பாத்தி கொடுத்த வாஸ்தவம் அந்த ஒன்னத்தான் நம்பின்னு இருக்கேன். அந்த துக்கம் மனசுக்குள்ள எனக்கு இருந்துட்டு இருக்கு, அந்த நம்பிக்கையும் மனசுல இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஒரு பக்கம் துக்கமும் இருக்கு, இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. ரெண்டும் தான் வாழ்க்கை, துக்கமும் இருக்கும் நம்பிக்கையும் இருக்கும். வெறும் துக்கமாக நம்பிக்கை, துக்கமே இல்லாம நம்பிக்கை மாத்திரம் இருக்கும்னா அது யாருக்கும் வராது. துக்கமே இல்லாம பகவான் கிட்ட நம்பிக்கைங்கிறது சட்டம் வந்துடாது. இல்ல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, துக்கமே இல்லை அப்படிங்கிறது நடக்காது. இல்ல துக்கம் மட்டும்தான் இருக்கு, நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப அது மோசமான வாழ்க்கை ஆயிடும். வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னா ரெண்டும் இருக்குன்னா ஓடிட்டு இருக்கு. குந்தியினுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, அதான் குந்தி சொல்ற, எனக்கு ரெண்டுமே இருக்கு, நீ இருக்கங்கிற எண்ணமும் இருக்கு. அதே சமயம் திரௌபதியினுடைய கஷ்டம், அவ பட்ட கஷ்டம் இருக்கோ இல்லையோ, அந்த கஷ்டம் லோகத்துல எந்த ஸ்திரீக்கும் யாருக்கும் என்னைக்கும் வரக்கூடாது.
அதனால அத நினைச்சு தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா கிருஷ்ணன் அவளை ஆரா அவளை வந்து ஆஸ்வாசப்படுத்தி உன் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் நீயும் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேர இவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். அதுக்கப்புறம் சஞ்சயரும் திருதராஷ்டிரமும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் பேசார். இதுக்கப்புறம் பாண்டவர்கள் கிட்ட வந்து உடனே பாண்டவர்கள் எனக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்றா. சாரத்தியம் சொல்றான், சாரத்தியம் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஒத்துண்டான். அதுக்கப்புறம் வந்து யுத்தம் ஆரம்பிக்கிறோம். யுத்தம் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நிறைய மகாபாரதத்தில் நிறைய கதையெல்லாம் இருக்கு, சைன்யத்தை எப்படி சேர்த்தார்கள் இந்த கதையெல்லாம் இருக்கு. கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யுத்தத்துல 10வது நாள் வந்து பீஷ்மர் கீழ் விழுந்தார். மொத்தம் 18 நாள் யுத்தத்துல முதல் 10 நாள்ல பெருசா ஒன்றும் கிடையாது. 10வது நாள்ல பிதாமகர் பீஷ்மர் வந்து கீழே விழுந்தார் அப்படிங்கிறது தான். அது மொத்த பேரும் திகைச்சு போயிட்டார்கள். சஞ்சயன் வந்து இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக அங்கிருந்து நேர திருதராஷ்டிரன் இருக்கிற இடத்துக்கு வர. திருதராஷ்டிரனுக்கு அது விஷயக்கும் விஷயம் எதுவும் தெரியாது. ஏதோ யுத்தம் நடந்துட்டு இருக்கு, என்ன எப்படி இருக்குன்னா ஏதோ நடந்துட்டு இருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற என்ன முடிவுனா முடிவெல்லாம் இப்ப தெரியுமா, நான் யுத்தம் நடந்துட்டு இருக்குங்க அவ்வளவுதான் நியூஸ் வந்துருக்கு. ஆனா 10வது நாள் மூச்சரைக்க ஓடி வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டா, மாதிரி பிதாமகர் பீஷ்மர் கீழே விழுந்தார் அப்படின்னு. அப்படியா? தன்னையே நம்ப முடியல. குரு வம்சத்துக்கு ரொம்ப சர்வசிரேஷ்டரானவர் திருதராஷ்டிரன் அழுதுன்னு இருக்கார். அப்படி அழகா என்ன நடந்தது சொல்லுப்பா, எனக்கு மொத்தமா முதல்ல சொல்லு, எல்லாத்தையும் கேட்கணும். யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லு. தர்ம க்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவே தாஜுத்சவ மாமகா பாண்டவாஸ்தைவ ஹிமகுர்வத சஞ்சயா. சஞ்சயா, என் புத்திரர்களும் பாண்டவர்களும் என்னப்பா பண்ணா குருக்ஷேத்திரத்துல யுத்தம் பண்றேன்னு ஆரம்பிச்சாலே, என்ன பண்ணா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கச்ச சஞ்சயன் சொன்னதுதான். அதுல தான் அந்த பகவத்கீதை வருது. பிளாஷ்பேக்ல தான் பகவத்கீதை வரும் மகாபாரதத்துல. 10 நாள் யுத்தம் ஆனப்புறம் அதுக்கப்புறம் சஞ்சயன் திருதராஷ்டிரத்துக்கு சொல்றாரு. சஞ்சய உவாச்சர் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, அதுவும் சஞ்சய உவாச்சன் முடியும். அப்ப முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல பகவத்கீதை உபதேசம் தான் ஆச்சு, அதுல இருந்து ஆரம்பம். முதல்ல அர்ஜுனன் வந்து நையோச்சே கிருஷ்ணன் கிட்ட சொல்லி, கிருஷ்ணா தேனை கொண்டு போய் நடுவுல நிறுத்து அப்படின்னு சொல்ல, உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் எதை சொன்னாலும் செய்யணும் தானே காத்துட்டு இருக்கா, அதனால தேனை கொண்டு போய் நிறுத்தினானாம். பீஷ்மர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என்ன இது வேடிக்கையா இருக்கு? கிருஷ்ணன் ஆஜ்ஞாபனம் பண்ண அர்ஜுனன் கேட்கணுமா? ஆனா அர்ஜுனன் ஆஜ்ஞாபனம் பண்ண கிருஷ்ணன் கேட்டுட்டு இருக்கானே, மாறி போச்சு. இப்போ கண்ணன் தானே எல்லாரையும் ஆஜ்ஞாபனம் பண்ணணும், இப்படி போ அப்படி போ இதை செய் அதை செய்யணும். யுத்தம் அப்படிதான் நடக்கும்னு பீஷ்மர் நினைச்சுட்டு இருக்கார். பாண்டவர்கள் பக்கம் கண்ணன் இருக்கான்னா அப்ப கண்ணன் டைரக்ட் பண்ண போறான், கண்ணன் சொல்றதெல்லாம் பாண்டவர்கள் கேட்க போறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா இங்க பார்த்தா அர்ஜுனன் சொல்றான், கண்ணன் கேட்டு சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்டாப்பையா அப்படின்னு அர்ஜுனன் சொன்னா கண்ணன் வந்து சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இது என்ன கூத்து மாறி போச்சேன்னு பீஷ்மர் நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கேட்டா, அவர்கள் சொல்ல நான் செய்யணும் இல்லையா, ஆசிரியர்கள் ஆசிரித பாரதந்திரியம், அவர்கள் சொல்றது செய்யறதுல அவ்வளவு ஆனந்தமா அப்படின்னு. அதனால அப்படியே கண்ணன் வந்து முன்னாடி நிறுத்த அவர்களை எல்லாம் பார்த்து, நையோச்சி ஆச்சாரியரோட போய் நான் எப்படி சண்டை பண்ணுவேன், அண்ணா தம்பியோட கூட போய் எப்படி சண்டை போடுவேன், பிதாமரோட எப்படி சண்டை போடுவேன்னு அர்ஜுனன் சொல்ல, அர்ஜுனனுக்கு பகவத்கீதை கர்மயோகத்தை உபதேசம் பண்றான். என்னுடைய கர்மாவை நீ செய்யணும் அவ்வளவுதான், அதுல இருக்க லாப நஷ்டங்களை பார்க்க கூடாது, அவர்களுடைய சுகர்மாவை அவரவர்கள் விடாமல் செய்யணும் அப்படின்னு இதையெல்லாம் எடுத்து சொல்லி கூடவே தொடர்ந்து ஞான யோகம் பக்தி யோகம் சரணாகதி இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ற பகவத்கீதை. இதெல்லாம் சஞ்சயன் மொத்தத்தையும் சொல்லி அப்படியே கிருஷ்ண ரோமமா இருக்கா. அப்படியே சஞ்சயன் சொல்லச்ச கிருஷ்ண உபதேசம் இருக்கு இல்லையா, அதை சொல்ல சொல்ல சஞ்சயனுக்கு அப்படியே மயிர்கூச்சி எறிகிறதாம். அப்படின்னு கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தை நினைக்க நினைக்க எனக்கு மயிர்கூச்சி எறியுதான், ஏன்னா அத்தனை வேதாந்த ரகசியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் திருதராஷ்டிரன் சொல்ற, திருதராஷ்டிரனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ சஞ்சயனுக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாம். எப்படிப்பா உனக்கு மாத்திரம் புரிஞ்சது, பகவத்கீதை யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது, உனக்கு மாத்திரம் எப்படி புரிஞ்சதுன்னா வியாச பிரசாத பேசுறதவான் இல்ல வியாசருடைய அனுகிரகம் விட்டான். கிருஷ்ணன் சொன்னதே சஞ்சயனுக்கு புரிஞ்சது வியாசருடைய அனுகிரகம் தான் விஷயம். பெருமாளே சொன்னா கூட ஆச்சாரிய அனுகிரகம் தான் புரியும், இல்லாட்ட புரியாது. வியாசருடைய அனுகிரகத்தினாலே எனக்கு எல்லாம் புரிஞ்சுதுங்கிற அப்படின்னு பகவத்கீதையை சொல்லி முடிச்சு, யுத்தத்துல நடந்த விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு முதல் விஷயத்திலேருந்து முதல் நாள் ஆரம்பத்துல தர்மபுத்திரர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் 3வது நாள் யுத்தத்துல கிருஷ்ணன் பண்ண ஆச்சரியம் என்ன, 10வது நாள் யுத்தத்துல பீஷ்மர் எப்படி கீழே விழுந்தார்,
அதுக்கப்புறம் கிருஷ்ணன் காட்டின மாயங்கள் எத்தனை எத்தனைன்னு எல்லாம் இருக்கு, எல்லாம் விஸ்தாரமா இருக்கு. அதெல்லாம் நாம் தொடர்ந்து அதுக்கான காலம் வரைச்ச அவ சொல்லுவா, அப்ப நம்ம அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.